இருக்கீங்க. இன்னைக்கு நாம சிக்கன் கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, நமக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம். சிக்கன் கபாப்பு பவுட்ரு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். இந்த பவுட்ரு தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் வந்து நம்ம அரை கிலோ சிக்கன்றதால் ஃபுல் பேக்கெட் போட தேவையில்லை. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் போதும். மீதி வச்சிடலாம் நம்ம. இப்போ வந்து ஒரு முட்டை ஒன்று உடச்சி விட்டுக்கிறேங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, நமக்கு வந்து எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போகாது, எல்லாம் நல்லாயிருக்கு கபாப்போட கலந்து. இதை நம்ம கலந்து ஒரு அரை ஹாஃப் அன் அவர் விட்டுடணும். அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை எண்ணெயில் போட்டோம்னா செம்மையாக வருங்க. கபாப்பு பிரியாது, எண்ணெயில் எதுவுமே பிரிஞ்சு போய் எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் சிக்கனோட எல்லாம் ஓகே இதுவாகிடும். நம்ம இந்த நேரத்தில் இதை வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுடலாங்க. இது நல்லா ஊறி உப்பு காரம் எல்லாம் இதுக்குள்ளே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க. சிக்கன் கபாப்பு போடுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, தவா வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தவா நல்லா காஞ்சிடுச்சு. நமக்கு இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சுங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கபாப் போட்டுடலாம். பாருங்க, இந்த பதத்துக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கும் சிக்கனு. இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலாலாம் உடையவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா மசாலாலாம் பிரியவே பிரியாது. இது மாதிரி இந்த மாதிரி நல்லா மெரூன் கலரில் வரணும். வந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து இப்போ என்ன மிச்சம் இருக்குது இல்லைங்களா, இதையும் நம்மளா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கபாப்பு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. செம்மையாக வந்திருக்குங்க கபாப்பு. நீங்களும் இதே ஸ்டைலில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஓகே, வேல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.